அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க ஒரு பெரிய மேடை மாதிரி இருக்கு. இந்த மேடைக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நம்ம கோவில பார்த்துட்டு வந்து அப்புறம் நம்ம இந்த இடத்தை பார்க்கலாம். சோ இந்த அளவுக்கு இருக்கு. ஒரு ஒரு தூணுமே இந்த சைஸ்ல இருக்கு. வீடியோல வந்துட்டியா சந்தோஷமா? இங்க பாத்தீங்கன்னா ராஜ சதுர்வேதி மங்களத்து வணக்கம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு குக் வித் பேபிமா சேனல். நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். அர்த்த மண்டபம் அருகே நின்றாலும் தரிசனம் தராத இறைவன் இங்கே கோவிலுக்கு வெளியே இருக்கும் சுற்றுச்சுவரின் ஒரு சிறிய துவாரம் வழியே முழு தரிசனம் தருகிறார். இந்த கோவிலோட தனித்துவமே அதுதான். இந்த தனித்துவமும் இந்த கோவிலோட வரலாற்று சிறப்புமிக்க பல விஷயங்கள் இந்த காணொளி தொகுப்புக்குள் பார்க்கலாம். வாங்க, இந்த காணொளி தொகுப்புக்குள் போகும் முன்பு மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நாம் பார்க்க போவது 1000 ஆண்டு தொன்மை வாய்ந்த ஒரு அழகிய கற்றளி. இந்த கற்றளி விழுப்புரம் மாவட்டத்தில் பேரணி என்னும் கிராமம் அருகே சுமார் 10 கிலோமீட்டர் பயணித்து இந்த இடத்திற்கு வரலாம். இந்த இடத்தோட பெயர் பிரம்மதேசம். ஊரின் வடமேற்கு திசையில் ஏரிக்கரையின் ஓரமாக உள்ளது இந்த பிரம்மாண்டமான பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். வழியின் முகப்பில் பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது மொட்டகோபுரம். இந்த மொட்டகோபுரம் சம்புவராயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதா அறியப்படுது. இந்த கோபுரம் மட்டும் இல்லைங்க, இந்த மதில் சுவரும் அவ்வளோ பிரம்மாண்டமா தெரியுது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க கொடிமரம், பலிபீடம், நந்தி இருந்திருக்கலாம் முற்காலத்தில், ஆனா இப்போ இங்க எதுவும் இல்லை. ஹைதர் அலியின் ஆட்சியின் பொழுது நம்ம பார்க்கிற வெளிப்புற சுவர்கள் மற்றும் பல மண்டபங்கள் அவர்களால் அழிக்கப்பட்டதாக சொல்றாங்க. மொட்டை மண்டபத்தோட பின்புறம் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அப்படியே நம்ம கொஞ்சம் இடதுபுறமா பார்த்தோம்னா ஒரு பெரிய மேடை இருக்கு. அந்த மேடைக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதை பற்றி நம்ம இந்த கோவிலை பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்க்கலாம். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இந்த உயரமான மதில் சுவரை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரியே தெரியல. ஆனால் ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னா இது முற்காலத்தில் பாடசாலையாக இருந்ததா சொல்லுது. உள்ள ஒரு சிவன் இருக்காரு தெரியும், ஆனால் அதை சுற்றி என்ன இருக்கு, கல்வெட்டுகள் என்ன இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாழியோட உருவம், அது காலப்போக்கில் அது அழிஞ்சிருக்கு, ஆனால் அதோட டைமென்ஷன் மட்டும் அப்படி இருக்கு. இது தும்பிக்கை தெரியுது. வெளியே மட்டும் இல்லைங்க, உள்ள கூட பிரம்மாண்டமாக தான் தெரியுது. இப்போ நம்ம நேராக பார்க்கறது மூலவரோட கருவறை. இங்கே சிவன் பிரம்மபுரீஸ்வரர் உருவாக காட்சியளிக்கிறார். கருவறை வெளியே அம்பாளுக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கு. இங்கே பெரிய நாயகி வடிவாக காட்சி கொடுக்கிறார். குறைந்தது 100 தூண்களாவது இங்கே இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. முதலாவதாக பிரகாரம், அதை சுற்றியுள்ள கல்வெட்டுகள், அடுத்ததாக கோஷ்ட தெய்வங்கள், கடைசியாக மூலவரை பார்க்கலாம். வாங்க. ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி இடதுபுறமா பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கு. அங்க என்ன இருக்கு முதல்ல பார்க்கலாம். இந்த இடத்துல தாங்க முற்காலத்துல பாடசாலை, அதாவது கல்விச்சாலை இருந்ததாக சொல்றாங்க. ஆனா சோழர் கால கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா இங்க ஒரு மடம் செயல்பட்டதாகவும் துறவிகளுக்கு இங்கு உணவு அளிக்கப்பட்டதாகவும் எடுத்து சொல்லுது. அழகாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்துலேயே வந்து வெளிச்சம் எப்படி உள்ளே வரணும் அந்த பிளான்லாம் வந்து கிளியராக பண்ணியிருக்காங்க. இங்கே லைட் இல்லை சுத்தமாக, இருந்தாலும் இந்த வெளிச்சத்தில் அழகாக உள்ள வெளிச்சம் இருக்குது. அங்கேருந்து வியூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ தூணோடு நான் பார்த்ததே இல்லைங்க எங்கேயுமே ஒரு கோவில்.
பெரிய கோவில் பார்த்துருப்போம். ஆனால் இது கோவில் சுற்றி இருக்கிற மண்டபம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூண்கள் இருக்குது நிறைய. அதுவும் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டி போடுறான் சும்மா கட்டி பிடிச்சி காட்டு சைஸ் காட்டு. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது, ஒரு ஒரு தூணுமே இந்த சைஸில் இருக்குது. வீடியோவில் வந்துட்டியா சந்தோஷமா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கல்வெட்டில் அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்த இடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இடத்த பிரம்மதேயம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. பிரம்மதேயம் என்பது காலப்போக்கில் பிரம்மதேசம் என்று பெயர் மருவி இருக்குது. மன்னர் ஆட்சி காலத்தில் எல்லா ஊரும் மன்னருக்கு வரி செலுத்துவாங்க. ஆனால் பிரம்மதேயம் என்று அழைக்கப்பட்ட ஊர்கள் மன்னர்களுக்கு வரி செலுத்த தேவையில்லை என்று அந்த குறிப்புகள் சொல்லுது. அப்போ அந்த தானமாக கொடுத்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தானமாக கொடுத்த இடத்துலேருந்து வர வருவாய்களை இந்த கோவிலுக்கு பராமரிப்பு பணிக்கும் மற்ற செலவுக்கும் எடுத்துப்பாங்க. எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கோவிலுக்கு நிரந்தரமாக விளக்கு எரிப்பதற்காக 33 கால்நடைகளை தானமாக கொடுத்துருக்காங்க. அது போக நிலமாக 20 வேலிக்கு அதிகமாக இந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வேலி என்பது 6.43 ஏக்கர். நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. தலையை சுற்றுதில் அவ்வளோ இடம் இந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. வெறும் கல்வெட்டு மட்டும் நான் பேசினா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளேயும் போய் பார்த்துக்கிட்டே இந்த கல்வெட்டுகளும் பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே ஒரு 2 மணி நேரமாக இருக்கேன், என்னை யாரும் வந்து எட்டி பார்க்கல. இந்த இடத்துக்கு எல்லோரும் வரணும், அதான் என்னோட ஆசை. இந்த மாதிரி வீடியோ எதுக்காக போடுறேன் ஏதோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிடையாது. இப்போ எனக்கே அந்த கோவில் பற்றி தெரியாது, ஆனால் ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் வந்து நம்மளோட பொக்கிஷங்கள்லாம் நம்ம தான் காப்பாற்றணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து இந்த கோவில் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பார்க்கக்கூடிய இடம்தான். இங்கே யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தெல்லாம் வந்து எவ்வளோ பேர், எவ்வளோ ராஜாக்கள்லாம் இருந்த இடம், எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அந்த கோவிலில். இன்றைக்கி யாருமே நடமாட்டமே இல்லாமல், ஆள் நடமாட்டமே இல்லாமல் அவ்வளோ வெறிச்சோடி கிடக்கு. நான் பேசுகிறத எக்கோ கேட்குது அந்த அளவுக்கு காலியாக இருக்கா தெரியுதுங்களா? ரைட், இதை கோவில் விமானம் மேலே வந்து கலசம் இல்லை, உடஞ்சிருக்கு இல்லையா இல்லை உடஞ்சிருக்கான்னு தெரியல. இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது, விநாயகர் சிலையும் பாதி உடஞ்சிருக்கு. பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கார், அவருக்கு ஒரு தனி மண்டபம் இருக்குது. நான் முதல்ல மண்டபம் மட்டும் சுற்றிட்டு வந்து கடைசியில் வந்து ஒரு ஒரு சாமியும் தனித்தனியாக உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மண்டபத்தை சுற்றிட்டு வந்துடலாம். இந்த எழுத்துக்கள் வடிவங்கள்லாம் பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல பார்த்த கல்வெட்டுக்கும் இந்த கல்வெட்டுக்கும் எழுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, இது பல்லவர் காலத்தில் ஆரம்பித்து சோழர்கள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், சம்பூராயர்கள், நாயக்கர்கள், அந்த மாதிரி லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகுது. அவ்வளோ பேர் வந்து இந்த கோவிலுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோவும் வந்து இந்த கோவில் கல்வெட்டில் பார்க்க முடியுது. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச முற்காலத்தில் விநாயகரோட சிலை இருந்திருக்கணும். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபம் எல்லாமே ஃபுல்லாகவே சரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக சரிஞ்சு மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு, அதை வந்து ஃபுல்லாகவே நோண்டி எடுத்திருக்காங்க. நோண்டி எடுத்ததும் இல்லாமல் அது பழைய உருவம் என்ன இருக்குமோ அந்த உருவத்துக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வெளியே வந்து ஒரு ஆவுடியார் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆவுடியாரை பார்க்கும்போது இது சோழர்கள் காலத்தோட ஆவுடியார் மாதிரி தான் தெரியுது. இப்போ இவருக்கு எடுத்தாப்புல நம்ம லிங்கோத்பவர் இருக்கார். மண்டபத்தை முதல்ல சுற்றிட்டு வந்துடுறேன். நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், நீட்டாகவும் ஓரளவுக்கு இருக்குது. மற்ற கோவில் போனால் கூட ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குங்க, அந்த ஸ்மெல் கூட இல்லை. ஓரளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் தான் இருக்குது எனக்கு. என்னவோ ரொம்ப நாள் யாருமே நடமாட்டமே இல்லாத ஒரு கோவிலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம ஏதோ சிலை இருந்திருக்கு, அதை எடுத்துகிட்ருக்காங்க, பார்த்தா தெரியும். இந்த இடத்த பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு இங்கே முருகன் வள்ளி தெய்வானை அவங்க இருந்திருப்பாங்க.
நல்ல லென்த்துங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இந்த இடத்துக்கு அப்படியே எதிர்ப்புறமாக நவகிரக சிலைகள் பார்க்க முடியுது. நவகிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டில் உள்ள விஷயத்தை பார்க்கலாம். இக்கல்வெட்டின் மூலமாக முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், விக்ரம சோழதேவன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜராஜன், மூன்றாம் குலோத்துங்கன், பிற்கால பல்லவ மன்னனான இரண்டாம் கோப்பெருஞ்சிங்கன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், சாளுக்கிய மன்னனான நரசிங்க மகாராஜன், விஜயநகர மன்னர்களான வீரப்பிரதாப தேவராய மகாராயர், வீரப்ப கண்ணுடையார் என பலரும் இத்தலத்திற்கு திருப்பணி செய்திருப்பது உறுதியாக பார்க்க முடியுது. இந்த கல்வெட்டிலே மிகவும் தொன்மையான கல்வெட்டு குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு. தொல்லியல் துறை ஆய்வு செய்த பொழுது ஒரு துர்கை சிலை கிடச்சிருக்கு. அந்த துர்கை சிலை பல்லவர் காலத்து சேர்ந்ததாக அறியப்படுது. அப்படி பார்த்தா இந்த ஆலயத்தின் தொன்மை 1000 ஆண்டுகளை விடவும் அதிகமாக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுது. விஜயநகர மன்னன் ஆட்சி செய்த பொழுது ஒரு பெரும் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இந்த கோவில் சிதலமடைந்ததாகவும் அதை திரும்பவும் சரி செய்ததாகவும் இங்கே இருக்கும் கல்வெட்டின் மூலமாக அறியப்படுது. நிறைய கல்வெட்டோட விஷயத்தை பார்த்தாச்சு. அடுத்ததாக இந்த கோவிலை சுற்றியுள்ள கோஷ்ட தெய்வங்களை பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம விநாயகரை பார்க்கலாம். ஆனால் கஷ்டம் என்ன அப்படின்னா ரொம்ப அழகான சிலை, ஆனால் ஒரு பக்கம் தான் இருக்குது, இன்னொரு பக்கம் உறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்கியிருப்பாங்க. ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஸ்டாச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ உடஞ்சதுன்னு தெரியல. தட்சிணாமூர்த்தி ஒரு தனி மண்டபமும் இருக்கு வச்சுருக்காங்க தட்சிணாமூர்த்திக்கு. அழகாக இருக்கு. எந்த அளவுக்கு ஆர்கிடெக்சர் பிளான் பண்ணிக்காங்க பாருங்க. ஒரு இடம் கூட விட்டு வைக்கலங்க. எங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து அழகாக சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இந்த போதியை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு. அடுத்ததாக பின்னாடி இருக்க லிங்கோத்பவர் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிங்கோத்பவர். அவருக்கு ஒரு தனி மண்டபம் பின்னாடி. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் உடஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக பண்ணியிருக்காங்க. நம்மளாம் இதெல்லாம் இப்போ பண்ணணும் நினச்சாலாம் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. லிங்கோத்பவரை பார்த்தாச்சு. அடுத்ததா பிரம்மாவை பார்க்கலாம். எல்லாமே ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது. சிவன் கோயில்னால் அந்த பேட்டர்னில் தான் இருக்கணும். என்னாலே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பார், இந்த பக்கம் பிரம்மா இருப்பார். கோஷ்ட தெய்வங்கள்னு சொல்லுவாங்க இவங்களெல்லாம். பிரம்மா பக்கத்தில் துர்கை கண்டிப்பாக இருப்பாங்க. கோஷ்டம் தெய்வத்தில் அடுத்ததான் நம்ம பார்க்குறது துர்கை. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மண்டபம் இருக்குது, சண்டிகேஸ்வரர் தான் இருக்கணும். பார்க்கலாம். பேட் லக்குங்க, உள்ள யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே சண்டிகேஸ்வரர் தான் இருந்திருக்கணும். ஏன்னா சிவனை பார்த்து இவர் தியானம் பண்ணி உட்காந்துருப்பார். இவர் தான் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பார். அவருக்கான இடம் தான் இது. ஆனால் உள்ள அவரோட உருவும் இல்லை, சிலையும் இல்லை. அடுத்ததா நேராக போய் மூலவரை பார்க்கலாம் வாங்க. நந்தி பெருமானுக்கிட்ட உத்தரவு வாங்கணும், உள்ளே போகணும் அப்படின்ட்டு. அதான் பண்ண போகிறேன். ஐயா நம்ம சிவனை போய் பார்க்க போகிறேன், உள்ளே போகலாமா? தலையாட்டமாட்டா தெரியும், பட்டு கோவிலுக்குள்ளே போகும்போது இவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போகணும்.
அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு அடிகளாக சொல்லியிருப்பார். அதோட வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன். அது அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நேராக என்ன பண்ணலன்னா மூலவரை பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு மூலவராக பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார். அம்பாள் பெரிய நாயகி வடிவாக இருக்காங்க. நீங்கள் மூலவரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த தாம்பரம் அந்த கோம்பில் எவ்வளோ அழகாக, எனக்கு எட்டில் எட்டு தான், ஆமாம் எட்டரை தூரத்தில் தான் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கும், அதை நான் போட விரும்பலை. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ஏன்னா அது தப்பான இன்ஃபர்மேஷனுக்கு போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். சரி, அடுத்ததாக அம்பாளை போய் பார்க்கலாம். அப்படியே வெளியே வந்தோம்னா அம்பாள் சன்னதி பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவ்வளோ உயரமாக இருக்காங்களே. இதெல்லாம் மிரக்கலுங்க, ஆக்சுவலாக சொல்ல போனால் இவ்வளோ அழகாக இருக்காங்களே, பார்க்கவே ரம்யமாக இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கோஷ்ட தெய்வங்களை பார்த்தோம், அப்புறம் மூலவரை பார்த்தாச்சு, அம்பாலயம் பார்த்தாச்சு, சுற்றி இருக்க அந்த மண்டப தூண்கள்லாம் பார்த்தோம், அப்புறம் அங்கே இருக்கிற நம்ம கல்வெட்டுகள் பார்த்தோம். கல்வெட்டுகளில் இருக்கிற ஹிஸ்ட்ரியெலாம் வந்து நம்ம பின்னாடி நான் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குதான்னு பார்க்குறேன். எனக்கு கல்வெட்டுனாவே ரொம்ப பிடிக்கும், அதை படிக்கணும் ஆசைப்படுவேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கற்றுக்கிட்டு தான் வரேன். தற்செயலாக என் கண்ணில் இந்த கல்வெட்டு பட்டது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, சதுர்வேதி மங்களம் சத்துர், இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ ராஜ சதுர்வேதி மங்களத்து. அதாவது ஒரு காலத்தில் இந்த இடத்த ராஜராஜ சதுர்வேதி மங்களம் என்று அழைத்ததாக சொல்லக்கூடிய கல்வெட்டு இங்கே இருக்குது. நான் படிக்கும்பொழுது மேலே இருந்த சில குறிப்புகளை பார்க்க மறந்துட்டேன். நான் வீடியோ பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது இது ராஜராஜ வளநாட்டு அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்க முடிஞ்சது, இன்னொரு இடத்துல பனையூர் நாடு அப்படின்னு என்னால் பார்க்க முடிஞ்சது. இதை நான் சேர்த்து படிக்கும்பொழுது இது ராஜராஜ வளநாட்டு துணை பிரிவான பனையூர் நாட்டு என்று இந்த கல்வெட்டுகள் சொல்லுது. இங்கே இருக்கிற எல்லா கல்வெட்டுகளும் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த கோவிலோட உள்பிரகாரம் பார்த்துட்டோம், அடுத்துதான் வெளியே ஒரு வரும்போது நம்ம ஒரு ஸ்டேஜ் பார்த்தோம், அந்த ஸ்டேஜை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் பார்த்தோம்ல, அந்த ஸ்டேஜில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, போய் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனோட வாழ்க்கை வரலாறு, அதை பற்றி ஒரு நாடகமாக நடத்தியிருக்கார். அவர் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்த நம்ம பார்க்குறோம். இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கும் போதே சந்தோஷமாக இருந்தது. நம்மளால் பார்க்க முடியுமா அந்த இடத்தன்னு பார்த்தேன், நான் நேரில் வந்து இப்போ பார்த்துட்டேன், அவ்வளோ ஹாப்பி. இந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் எவ்வளோ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். வேத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளேசஸ் இருக்குது, ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. இங்கே ஊர் மக்கள் உட்கார இடம் இதுவாக இருந்திருக்கணும், இது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிற இடமாக இருந்திருக்கணும். இது பின்னாடி ஒரு மண்டபமும் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் வந்து ராஜேந்திர சோழன் நாடகம் நடத்தினார் அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த மொட்டை கோபுரத்தோட பேக் சைடில் இந்த ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டாச்சு பார்க்கலாம். இருக்குங்களா, இதுதான் அந்த. ஸோ இதை பார்த்து தான் வந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனோட வாழ்க்கை வரலாறு இங்கே நாடகமாக எடுத்து நடத்தினார் அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ரூஃப் ஆஃப் ரெக்கார்ட் இந்த ஸ்டாச்சு தான். எவ்வளோ பெரிய ஸ்டேஜுங்க, நம்ம நாமளும் ஸ்கூல் ஸ்டேஜ் ஏறினாமே அவ்வளோ சந்தோஷப்படுவோம். இது ராஜாக்கள் காலத்தில் வந்து நாடகம் நடிச்சிருக்காங்க, அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்குது, எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறதுக்கான வழி தான். யூஸ்வலாக ஒரு ஸ்கூல் ஸ்டேஜில் ஏறுற மாதிரி வந்து அந்த காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க.
இங்கே முக்கியமாக இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன், நான் திருப்பி உள்ளே போக முடியுதான்னு பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இங்கேருந்து செஞ்சிக்கு போகக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதா சொன்னாங்க. ஒரே ஒரு கல் மட்டும்தான் இருக்குது, அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி தெரியும். நானும் அது தொட்டின்னு தான் நினச்சேன், அப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இந்த இடம் வந்து ஒரு சுரங்கப்பாதை. இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டில் சொல்லியிருந்தேன், இந்த கோவிலுக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து நீங்கள் சிவனை வந்து முழுவதுமாக பார்க்கலாம். சிவன் அவ்வளோ அழகாக காட்சியளிப்பார், பார்க்கவே பிரமிப்பாக இருக்கும். நானும் பார்த்தேன், அவ்வளோ அழகாக தெரிகிறாரு. நீங்கள் நேரடியாக அந்த இடம் வந்தீங்கன்னா, இப்போ நான் காட்டுற இந்த இடத்துலேருந்து நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அழகாக காட்சியளிப்பார். அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம்தான், வெறும் இந்த வீடியோவோட நிறுத்திக்காமல் நீங்களும் இந்த கலைப்பொக்கிஷத்தை நேரடியாக வந்து பார்க்கணும் என்பது என்னோட ஆசையும், இந்த கோவிலை பராமரிக்கும் பெரியவரின் ஆசையும். அடுத்து இதே ஊரில் இருக்கும் இன்னொரு சிவாலயத்தின் காணொளி தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.